வெளிநாட்டு நகை மட்டும் ஏன் அதிகமாக ஜொலிக்குது நகை வாங்கும்போது என்னவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட எடை சைஸு இதுகளை பொறுத்து தான் நம்ம வாங்குவோம் அது மாதிரி நம்ம நகைகளில் வாங்கும்போது நகைகளில் எப்படின்னா எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு தனித்தனியாக இருக்கும் இதில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் சுத்தமான தங்கம் நகையை அளக்குறதோட அழகின் பேர் தான் கேரட்னு சொல்லுவோம் நாம் வாங்கக்கூடிய நகையோட மதிப்பை பார்த்தோம்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு நாளும் ரேட்டு மாறுபடும் இருபத்தி நாலு கேரட் சுத்தமான நகையிலிருந்து தான் நம்ம பிரித்து மற்றபடி நகைகள்லாம் செய்வோம் அப்படி நம்ம செய்யக்கூடிய நகைகளில் டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்தோம்னா நைன் ஒன் சிக்ஸ் கேடிம்னு சொல்லுவோம் அந்த நைன் ஒன் சிக்ஸ்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஒரு புள்ளி ஆறு அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து நகையும் மற்றபடி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து வெள்ளி செப்பு துத்தநாகம் நிக்கல் மற்ற உலகங்களும் கலந்துருக்கும் எயிட்டீன் கேரட்டில் பார்த்தோன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கோல்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதர் உலகமும் கலந்துருப்பாங்க அதாவது இருபத்தி நாலு கேரட்டில் எயிட்டீன் கேரட் வந்து கோல்டும் மிச்சம் ஆறு ஆறு பர்சன்டேஜ் வந்து அதர் உலகமும் கலந்துருக்கும் இதில் ஃபோர்டீன் கேரட்டுக்கு பார்த்தோம்னா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கோல்டும் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து அதர் உலகமும் கலந்துருக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் ஃபோர்டீன் கேரட் வந்து கோல்டும் மற்றபடி டென் கேரட் வந்து அதர் உலக கும்பு கலந்துருப்பாங்க இதே டென் கேரட்டுக்கு பார்த்தோன்னா சேமாக ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து கோல்டும் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதர் உலக கும்பு கலந்துருக்கும் அதாவது டென் கேரட் மட்டும்தான் கோல்டு மிச்சம் ஃபோர்டீன் பாயிண்ட் சம்திங் வந்து அதர் உலக கும்பு கலந்துருக்கும் நம்ம வாங்கக்கூடிய கோல்டை பொறுத்தும் அதோட கலர் வேரியேஷன் இருக்கும் நகம் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய அஞ்சு சைனேஜ் என்னென்னா பிஏ ஹால்மார்க் முத்திரை இருக்குதுனு பார்க்கணும் அப்புறம் வந்து நைன் ஒன் சிக்ஸ்னு போட்டிருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லாட்டி டி டூ கேரட் எயிட்டீன் கேரட் நம்ம வாங்கக்கூடிய தரத்தை இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் சென்ட்ரில் அவங்களோட கம்பெனியோட முத்திரை இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் எந்த இயரில் அதாவது எந்த இயரில் பாஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஏ ஏ டூ இஜே வச்சு ஏதாவது ஒரு இயர் வேல்யூ போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்தோன்னா ஜுவல்லரியோட ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று மார்க் பண்ணியிருப்பாங்க இதில் கோல்டு வேல்யூ பார்த்தோன்னா ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பிரச்சனைச்சில் எவ்வளோ கோல்டு இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதில் டுவெண்ட்டி டூ கேரட்னா ஹையர் எதுன்னு எதுவுமே கலக்காத கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்னு சொல்லுவோம் இதில் நமக்கு தகுந்த மாதிரி டிசைனில் செயின் ஏதோ ஒரு இன்ஷியல் போட்டதோ இல்லை வேறு ஏதோ டிசைனில் செய்யணுன்னா செய்யலாம் நம்ம பண்ணுற கட் ஆப் மாடலை பொறுத்து தான் மேக்கிங் சார்ஜ் ஒன்று ஒன்றுக்கும் மாறுபடும் நான் அப்போவே சொன்னது போல் செய்கோலி சேதாரம் கிடையாதானா ஆமாம் கிடையாது அது எல்லா டிசைனுக்கும் கிடையாது ஒரு சில டிசைன் மட்டும் அந்த தாலி செயின் ஏதாவது முக்கியமான இம்பட்ட செயின் மட்டும் வச்சுருப்பாங்க அதுகள் மட்டும் செய்யூலி கிடையாது நான் சேதாரம் கிடையாதுன்னு சொன்னது இங்கே அப்ராடில் பொதுவாகவே கிடையாது அதுக்கு தான் மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருப்பாங்க அது ஏன்னு ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது சிங்கப்பூர்லேயோ இல்லை அப்ராட்லேயோ வேறு கண்ட்ரிலேயோ எடுத்துக்கிட்டோன்னா அவங்க செய்யக்கூடிய நகை எப்படி செய்வாங்கன்னா அலாங்கிற மெட்டலில் யூஸ் பண்ணி செய்வாங்க அவங்க செய்யக்கூடிய நகைகள் எல்லாத்தையுமே மொத்தமாக செய்கிறதுனால அவங்களோட வேஸ்டேஜ் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் அதாவது இதே தனியார் இதில் செய்கிறாங்கன்னா அவங்க செய்கூலி மட்டும்தான் போடுவாங்க சேதாரம் போட மாட்டாங்க ஆனால் இந்தியாவில் போடும்போது சேதாரம் சேர்த்துக்குவாங்க ஏன் நம்ம கண்ட்ரியில் மட்டும் செய்கூலி சேதாரம் போடுறாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் செய்கிறது எல்லாமே மேனுவலாக செய்வாங்க செப்பு வச்சு செய்யக்கூடியதுனால வேலை அதிகப்படியாகவும் இருக்கும் மேனுவலாக செய்வாங்க இதனால் வேஸ்டேஜும் அதிகப்படியாக இருக்கும் அது அதிகப்படியாக செய்கிறதுனால ஒரு சிலது மட்டுமே மிஷினில் செய்வாங்க மற்றபடி எல்லாமே மேனுவலாக தான் செய்வாங்க அந்த ஒரு தான் இந்தியாவில் பார்த்தோம்னா வேஸ்டேஜுக்கு பதினாலு பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணி போடுவாங்க நகை எல்லோரும் எதுக்கு அதிகப்படியாக வாங்குகிறோன்னா அதை நம்ம விரும்பவும் காரணம் என்னென்னா நம்ம அதை கண்கவரும் அமைப்பு இருக்கிறதுனால எப்போதுமே அதோடய மதிப்பு வந்து குறையாமல் அதிகப்படியாக தான் இருக்குது இதனால தான் எல்லோருமே வாங்குகிறோம் இதே நகை நம்ம ஸ்டார்டிங் டைமில் பார்த்தோம்னா பழைய நகைகள் சொல்லக்கூடிய நகைகள் அனைத்துமே அதிகம் ஜொலிக்கு தன்மை கம்மியாக தான் இருக்கும் அது வந்து எயிட்டீன் கேரட்டு அதாவது டுவெண்ட்டின் கேரட்டு ஃபோர்டீன் கேரட்டு அந்த மாதிரி இருந்தது இப்போ செய்யக்கூடிய நகைகள் அனைத்துமே அட்வான்ஸ் டெக்னாலஜினால அதிகமாக ஜொலிக்கக்கூடிய தன்மை உடையதாக மாற்றப்பட்டிருக்கு அதனால் நகை செய்யக்கூடியதுக்கு தகுந்த இது என்னென்னா டுவெண்ட்டி டூ கேரட்டு தான் அதுக்கு கரெக்டான லெவலாக இருக்கும் நகை க கரெக்டாக செய்கிறதுக்கும் பொருத்தமாக இருக்கும் அதனால தான் எல்லோரும் டுவெண்ட்டி டூ கேரட்டாக எடுக்கிறாங்க இதே நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ கேரட் அதிகமாக கிடையாது டுவெண்ட்டி டூ கேரட்னா அதில் வர கட்டோட ரேஞ்ச் வந்து மாறி இருக்கும் அது எதனால் பார்த்தோம்னா செய்கிற நகைகள் அனைத்துமே நைன் ஒன் சிக்ஸாக இருக்காது அது வந்து எல்லாமே தொண்ணூறு டச்சாக தான் இருக்கும் அதாவது இருபத்தி ஒன்றரை கேரட்டாக தான் இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரட்டாக இருக்காது அதிகப்படியான நகைகள் அனைத்துமே தொண்ணூறு டச்சு அதாவது இருபத்தி ஒன்றரை கேரட்டாக தான் இருக்கும் ஆனால் ஃபாரினில் எடுத்துக்கிட்டோன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தான் இருக்கும் அது கேடி முயற்சி பண்ணுவாங்க ஃபாரினில் ஃபுல்லாகவே கேடி முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இங்கே நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா கேடி முயற்சி பண்ண மாட்டாங்க இதே ஃபாரின் நகையை நம்ம கொண்டுட்டு வந்து ஊறுக்கணுன்னா அதே டச்சில் அதே இதில் அப்படியே ஊறுக்கலாம் ஆனால் நம்ம ஃபாரினில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா அதை உறுக்கும் போது அதோடய தன்மை வந்து குறையும் அதனால தான் எப்போதுமே ஃபாரின் நகைக்கு ஒரு மதிப்பும் எப்போதுமே ஒரு ஜொலிப்பு தன்மையும் இருக்குது இதே இந்தியாவில் பண்ணக்கூடிய நகைகளில் அதே டுவெண்ட்டி டூ அதாவது நைன் ஒன் சிக்ஸ் கேடியமாக இருந்தால் நைன் ஒன் சிக்ஸாக இருந்தால் அதில் பண்ணக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் எல்லாமே கேடிஎம் வச்சு செய்ய மாட்டாங்க